சனிக்கிழமை காலையில் மார்க்கெட் போகணுங்க, காய்கறி எல்லாம் தீர்ந்துருச்சு. மார்க்கெட் கிளம்பலான்னு பார்த்தா வெளியிலேயே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வித்துக்கிட்டு வந்தாங்க. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா 2 கட்டு 10 ரூபா, புதினா பார்த்தீங்கன்னா 1 கட்டு 5 ரூபா, இந்த கொய்யாக்கப்பழம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொய்யாப்பழம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான், நல்ல பெரிய கொய்யாப்பழம் நிறைய வச்சுருந்தாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் யாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க, நான் கூட கொய்யா காவாக இருந்தால் காய் நல்லா காயாக இருந்தால் சாப்பிடுவேன், பழமாக இருக்கிறதுனால ஆசைக்கு ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டேன். இந்த 5 எலுமிச்சம்பழம் பழமும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய வெங்காயம் மார்க்கெட்டில் இப்போ வெங்காயம் ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா எங்கள் ஊரில். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 1/2 படி கணக்கில் போட்டாங்க, ஒரு படி பார்த்தீங்கன்னா 30 ரூபா. நாங்கள் வெங்காயம் பார்க்க நல்ல பெருசாக இருந்ததுனால சரின்னு சொல்லி வாங்கிட்டேன். குட்டி சுரக்கா தாங்க, இந்த சுரக்காய் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான், தட்டைப்பயிறு போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அதுவும் வாங்கிட்டேன். நைட் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, விளக்கில் சரி காலையில் விளக்கிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா டீ குடித்தது எல்லாம் சேர்ந்து நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. ஃபஸ்ட் எடுத்தவுடனே பாத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக தொடச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சமையல் செய்ய ஆரம்பித்தேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நைட்டே பாத்திரம்லாம் கழுவி வச்சுடுவேன். நேற்று என்ன கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, 1-2 தட்டு ஒரே ஒரு டம்ளர் சொம்பு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அதுவே பார்த்தீங்கன்னா சிங்க் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் மொச்சக்கட்டையும், மொச்சக்கட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்த்து போட்டிருக்கேன். கத்திரிக்காய் வெறும் கத்திரிக்காய் செஞ்சால் ஜீக்குட்டி நல்லா சாப்பிடுவான், அந்த மொச்சக்கொட்டை போன தடவை போட்டு செஞ்சால் அவன் வந்து சாப்பிடல. எனக்கான மொச்சக்கொட்டை போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் மொச்சக்கொட்டை போட்டுக்கிட்டேன். இந்த கத்திரிக்காவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சிருவேன், ரொம்ப அப்படியே முழுசு முழுசாக இருந்தால் யாரும் சாப்பிட்றதில்ல, அதை வந்து அப்படியே எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால நான் என்ன பண்றது, நல்லா கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் கடைஞ்சி விட்டுறது, அப்போ நல்ல குழம்போட சேர்ந்து சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்டா இருக்கும். எப்போவுமே ரசம் பார்த்தீங்கன்னா 2-3 தக்காளி போட்டு நல்லா தக்காளி ரசமாட்ட வைப்பேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா புளி போட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் புளிப்பா புளி ரசம் மாதிரி வைக்கலான்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி தான் வச்சா நல்லா டேஸ்டா இருந்துச்சு. பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன், அது கூட பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புடலங்காய் பாசிப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி மிளகாய்த்தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட்டு மாதிரி செஞ்சுருந்தேங்க. ஜீக்குட்டி பார்த்தீங்கன்னா அப்பளம் இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டான். அப்பளம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய அப்பளமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க, பெரிய அப்பளத்தை பொறிக்க நிறைய எண்ணெய் தேவைப்படும், அதனால் நான் பார்த்தீங்கன்னா அதை ரெண்டாக உடச்சி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்து கொடுத்துட்டேன் அவனுக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அப்பளம் வாங்கி வச்சுருப்பேன், மற்றபடி இந்த ரிங்கு குடல் இதெல்லாம் வந்து வாங்கி எப்போவுமே நான் வச்சதே இல்லை, பசங்களுக்குமே செஞ்சு கொடுத்ததில்லை. ஜீக்குட்டி கேட்குற அன்னைக்கு ஸ்கூலில் அதெல்லாம் பசங்க கொண்டு வரதை பார்த்துருப்பானாட்டிருக்கு, அதனால் அவன் வந்து கேட்குறான் ஆனியன் ரிங் மாதிரி ஆனியன் ரிங் வந்து செஞ்சு கொடுமா ஸ்கூல் போகும்போது, இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுமா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, அவனுக்காக கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். அவன் சாப்பிட்றப்ப கொஞ்சம் பொறிச்சு கொடுத்தா தொட்டு விட்டு சாப்பிடுவான். காக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கப்பில் சோறு எடுத்து வச்சுட்டு ஜீக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லா இஞ்சி டீ போட்டு சாமி பாட்டு டிவியில் ஓடிட்டுருக்கு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். பசங்க பார்த்தீங்கன்னா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே டீ போட்டு வச்சுருக்கேன், அவங்களும் டீனா பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவாங்க ஆரட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஜீக்குட்டி பார்த்தீங்கன்னா பால் 1-3 பால் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அண்ணனும் தம்பியும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. டீ குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஜாலியாக அடித்து அப்படியே பேசிட்டு தான் இருந்தாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டியாக சண்டை வந்துருச்சு. அவங்களுக்கு சண்டை வரப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் எதுவுமே செய்ய மாட்டேன், கம்முன்னு உட்காந்து பார்ப்பேன். நானும் என் தம்பி இப்படி தான் சண்டை வாங்கிக்குவோம், ரொம்ப சண்டை வந்தால் மட்டும்தான் பக்கத்தில் போய் அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட்டு என்ன ஏதுன்னு சொல்லி விசாரித்து சமாதானப்படுத்தி வைப்பேன். நைட்டுக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை தான் செஞ்சிட்ருக்கேன், மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய தோசை செஞ்சோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு மாவு நல்லா கொஞ்சம் மெத்தா ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிட்டு வெங்காயம்லாம் தூவி விட்டுட்டு நடுவில் கொஞ்சமாக ஓட்டை போட்டு அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வேக விட்டோம்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கார சட்னி செஞ்சுருந்தேன், சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா 2-2 தக்காளி மட்டும் போட்டு செஞ்சுருந்தேங்க, அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.